தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தனது 71வது வயதில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மியாட் மருத்துவமனை தெரிவித்துள்ளது. மூச்சு திணறல் காரணமாக கடந்த 2 தினங்களுக்கு முன் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது தேமுதிக அறிக்கையின் மூலம் இன்று காலை உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்து விட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல்நிலை பெரும் பின்னடைவை சந்தித்த நிலையில் இந்த செய்தி வெளியான உடனே தேமுதிக நிர்வாகிகள், ரசிகர்கள் மருத்துவமனையிலும் வீட்டிலும் குவியத் தொடங்கியுள்ளனர். மருத்துவமனையில் குவிந்துள்ள தொண்டர்கள் கண்ணீர் விட்டு கதறி துடிக்கின்றனர். அதிக அளவில் தொண்டர்கள் வரவுள்ளதால் மருத்துவமனை சுற்றியும் அவரது வீட்டின் முன்பும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது.